ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓவர் ஆயிருக்கும். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வித்தின் 1 மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் கிளாஸ் 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ சீக்கிரமாக போடுறதுக்கான காரணம், உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ அர்லியராக நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற இந்த 5 டிப்ஸை இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். வாங்க என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1, சினிமா டிவி பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணுறது மூவிஸ் அண்ட் டிவி சீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்து தான். இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு சுத்தமாக டைமே இருக்காது. நீங்கள் எக்ஸாமில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிவி மூவிஸ்லாம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு 2 to 3 மந்த்ஸ் வந்து நல்லவே லெஷராக இருக்கும், நிறைய டைம் இருக்கும். அப்போ நிறைய மூவிஸ் சீரியல்ஸ் டிவி ஷோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு உங்களால் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. பட் டிவி பார்க்குறதுக்கு எப்போ வேணாலும் டைம் கிடைக்கும். ஸோ அதனால் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. டிவி ஷோஸ் சினிமாஸ் எல்லாமே எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ எஜுகேஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த எக்ஸாம் மட்டும்தான் உங்கள் தாட்டில் இருக்கணும். ஸோ அதில் முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. தயவு செய்து டிவி மூவிஸ் பார்க்குறத இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ தான் படிக்கிறதுக்கான கான்சன்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகும். ஸோ படிப்புக்கான ப்ரியாரிட்டியை நீங்கள் இன்னிலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் முழு முயற்சியும் கொடுங்கள். இது நாள் வரைக்கும் நீங்கள் படிக்காட்டினாலும் பரவாயில்ல, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதை பற்றி யோசிச்சு உங்கள் டயத்தை வீணாக்கிட்டு இருக்காதீங்க. இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, வேஸ்ட் பண்ண டயத்தை நினச்சி நினச்சி இப்போ இருக்க டயத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னும் 4 மந்த்ஸ், அரவுண்ட் 4 மந்த்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் அரவுண்ட் 3 மந்த்ஸ் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கான டைம் இருக்குது. ஸோ இன்னிலேருந்தாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் எஃபர்ட்டும் நீங்கள் கொடுங்க. படித்து முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் உங்களுக்கு வேணாம். ஒரு சிலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷனில் இருப்பாங்க, ஒரு சிலர் பாதி படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி படிச்சிட்ருப்பாங்க. ஸோ அதனால் உங்களை நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களை நீங்களே டீமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய ஸ்டடீஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் படிக்கணும், இப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஃபுல் எஃபர்ட்டை நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து சின்சியராக டெடிக்கேட்டடாக நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம், எந்த பயமுமே இருக்கக்கூடாது. மெயினாக வந்து பயம்தான் நிறைய பேருக்கு மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கும் படிக்க முடியாமல் போகிறதுக்கும் காரணம். பயப்படுறனால எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் நல்லா படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லா படிச்சிருக்கோம், எக்ஸாம் ஈஸியாக வரும், நல்லா எழுதுவோங்கிற ஒரு ப்ரேயரோடு ஆரம்பிங்க. நல்லா படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். தேவையில்லாமல் பயந்து நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸும் படித்த விஷயங்களை நிறையா எழுத முடியாமல் நல்லா எழுத முடியாமல் மிஸ் பண்ணுறதுக்கு காரணமே இந்த பயம்தான். பயங்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ரிலாக்ஸாக இருங்க, காமாக இருங்க, நல்லா உங்களுடைய எஃபர்ட்டை கொடுங்க, அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பயம்ங்கிறது இருக்கவே கூடாது, எப்போதும் ரிலாக்ஸ்டாக இருங்க. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து உங்களுக்கு 1 மந்த் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் நன்றாக தெரிந்த பாடங்களை முதலில் முழுமையாக படிக்க வேண்டும். இப்போ வந்துட்டு படிக்காததெல்லாம் நீங்கள் படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா படித்ததை தரவு பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு மிஸ் ஆயிரும். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்ச சிலபஸ் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சிருக்கக்கூடிய லெசன்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சைடு எழுதிக்கோங்க. நீங்கள் ஓரளவு படிச்சிருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டாக எழுதிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்காத லெசன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டாக எழுதிக்கோங்க. இதில் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அந்த லெசன்ஸ், அது எல்லாத்தையும் இப்போ தரவு பண்ணிடுங்க.
இது எல்லாத்தையும் இப்போ தரவு பண்ணிட்டீங்கன்னா படிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கிறத நம்ம ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் கூட படிச்சுக்கலாம். அப்போ வந்து இங்கே நல்லா படித்த கண்டென்ட்டை நீங்கள் ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதும், அப்போ அதை ஃபோக்கஸ்டாக படிக்க தேவையில்லை. ஏன்னா இப்போவே அதை தரவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ரிவிஷனாக இதை சைடில் படித்தாலே போதும், அப்போ தெரியாத விஷயங்களை நல்லா படிச்சுக்கலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. தரவு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைம் இருந்தால் படிக்காததில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டில் உங்களோட ஸ்டடீஸை பிளான் பண்ணி நீங்கள் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்பவே தரவாயிரும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத பொறுமையாக படிச்சுக்கலாம். ஏன்னா படிக்காததை படிக்கணும்னு நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா படித்ததையும் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக்கு பண்ணுறதுனால தான் தெரிஞ்ச விஷயங்களையும் ஆன்சர் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணங்களாக இருக்குது. ஸோ அதனால நல்லா தெரிஞ்சதை எப்போதும் ஃபஸ்ட்டு தரவாக படிச்சிடணும், அதுக்கப்புறம் தெரியாததை பொறுமையாக படிக்கலாம். ஸோ இந்த ஹாஃப் இயர்லிக்குள்ளேயே ஃபுல் போர்ஷனையும் படித்து முடிச்சிடணுன்ற ஒரு தாட்டோடு நீங்கள் இருக்காதிங்க. எவ்வளோ உங்களால் தரவு பண்ண முடியுதோ, தரவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ கண்டென்ட்ஸ் எவ்வளோ லெசன்ஸ் தரவு பண்ண முடியுதோ அதை ஃபர்ஸ்ட்டு தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணி முடிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே படிக்காமல் லெஃப்ட் அவுட் ஆகிருக்கிற சாப்டர்ஸ் அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வரக்கூடிய டேஸில் பொறுமையாக படிக்கலாம், படிக்க முடியும். ஸ்டெப் 5, அரையாண்டு தேர்வை மாதிரி பொது தேர்வாக நினைத்து படியுங்கள், அதன்படியே தேர்வு எழுதுங்கள். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமை ஏன் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நினச்சிக்கணும்னா, ஏன்னா நீங்கள் ஃபுல் போர்ஷன் எழுத போகிறீங்க. ஸோ ஃபுல் போர்ஷன் பப்ளிக் எக்ஸாமுக்கு எழுதுற போகிற மாதிரி தான் எழுத போகிறீங்க. பட் இது பப்ளிக் எக்ஸாம் இல்லை, ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்னு இதை நினச்சாதான் உங்களுக்கான சீரியஸ்னஸ் உங்களுக்குள்ளே வரும். எவ்வளோ படிக்க முடியுங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தி உங்களுக்கான போர்ஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச லெசன்ஸும் நீங்கள் நல்லா சின்சியராக படிக்க ஆரம்பிப்பீங்க. ஜஸ்ட்டு ஹாஃப் இயர்லி தானா நீங்கள் சரி பப்ளிக் இல்லை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அஜாக்கிரதை உங்களுக்கு ஏற்படும். அதனால் இதை ஒரு மாடல் பப்ளிக் எக்ஸாமாக நினச்சிட்டு உங்களால் கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க. உங்களால் கவர் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸை நல்லா தரவாக கவர் பண்ணி இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் உங்களோட எஃபர்ட் கொடுத்தாலே உங்களுக்கான அசஸ்மெண்ட் தெரிஞ்சிடும். சரி ஓகே, நமக்கு இவ்வளோ தெரியுது, இன்னும் இவ்வளோ தான் தெரியல, ஓ நமக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கா, அப்போ இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், சரி இனிமேட் நல்லா படிப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கண்டென்ட்டையும் நாம் படிக்க ஆரம்பிப்போங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அதனால் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமை மாடல் பப்ளிக் எக்ஸாமாக நினச்சி படிக்க ஆரம்பிங்க, அந்த எக்ஸாம்ஸையும் எழுதுங்க. A good education is a foundation for a better future. ஒரு நல்ல கல்வி தான் சிறந்த எதிர்காலத்துக்கான அடித்தளம். இது வந்து எலிசபெத் வாரங்கிறவங்களோட கோட்ஸ். ஸோ இந்த கோட்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட ஃப்யூச்சருக்கான ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட எஜுகேஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னிலேருந்து சின்சியராக டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமாக இருக்கட்டும் பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும் உங்களால் நல்ல எழுத முடியும், நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.